அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே பயனுள்ள ஒரு தகவலை பற்றி தான் தெரிந்து கொள்ள போறோம். அது என்ன அப்படின்னா, பொதுவாகவே நவகிரகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய புதன் கிரகம் மாதம் ஒரு முறை இடப்பெயர்ச்சி அடையும். கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் பகவான் துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். மேலும் புதன் கிரகத்திற்கு நண்பர் அப்படின்னு சொன்னா சூரியனும் சுக்கிரனும் சொல்லப்படுறாங்க. மேலும் புதன் தன்னுடைய நண்பரின் வீடான துலாமில் சில நாட்கள் சஞ்சரிக்க போகிறார். மேலும் இந்த இடப்பெயர்ச்சியால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் மேஷராசிக்காரர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்தில், அதாவது கலத்திர ஸ்தானத்தில் உங்கள் ஆட்சிநாதன் புதன் அமர்கிறார். மேலும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். அதே போல வண்டி வாகனம் வாங்க முயற்சி செய்யலாம். மேலும் உங்களுடைய உடல்நிலையில் கவனம் தேவைப்படுது. இதனால நீங்கள் செல்லக்கூடிய பயணத்தில் சற்று எச்சரிக்கையாக இருங்கள். அதே போல பணியிடத்தில் இருக்கக்கூடிய வாக்குவாதத்தினை முற்றிலும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்களும் எதிரிகளாகுவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டாவிட்டால் நிச்சயமாக ஆபத்தாகி அதற்கு பிறகு தேவையில்லாமல் சில மருத்துவ செலவுகள் வருவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இதனால சற்று நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படுங்கள். இதையடுத்து ரிஷப ராசிக்கு 6வது இடமான ருணரோகஸ்தானத்தில் புதன் அமர்வதால உங்களுக்கு சில தோல் நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இதனால சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்களுடைய பேச்சு வன்மை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவு அதிகரிப்பதோடு கூடவே புகழும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மற்றும் மனைவி இடையே உற்சாகம் அதிகரிக்கும். இதையடுத்து மிதுன ராசிக்கு 5வது இடத்தில் புதன் அமர்வதால உங்களுக்கு பணம் வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்களின் உதவியும் கிடைக்கும். மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய தம்பதியர் இடையே பிரச்சனை வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக மனைவி அல்லது கணவன் வீண் பிடிவாதம் பிடிக்காமல் விட்டு கொடுப்பது மிகவும் நல்லது. மேலும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அறிவும் ஆற்றலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல பணியிடத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனம் அதிகமாக வெளிப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதையடுத்து கடகராசியின் 4வது வீட்டில் புதன் அமர்வதால் உங்களுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக புதிய சொத்துக்கள் வாங்கலாம். அதே போல இந்த காலகட்டத்தில் சமூகத்துல உங்களுக்கு மதிப்பு உயரும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மாற்றங்கள் ஏற்படும். மேலும் வீடு, வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதையடுத்து சிம்மராசியின் 3வது வீட்டில் புதன் அமர்வதால் நீங்கள் நீண்ட தூர பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக வேலை விஷயமாக வெளிநாடு செல்ல முயற்சி செய்யலாம். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதே போல உங்களுடைய இளைய சகோதரர்கள் உடல்நலம் பாதிப்படைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக உங்களுடைய தாய் மாமனுடன் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுடைய தந்தையின் உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். இந்த சமயத்துல அப்படி இல்லை அப்படின்னா மருத்துவ செலவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து கன்னிராசியின் 2வது வீட்டில், அதாவது தனம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் புதன் அமர்வதால உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அதே போல உங்களுடைய பேச்சில் இனிமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனம் செலுத்துங்கள். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சம்பளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுடைய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம்.
முக்கியமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பார்க்காத உடல் பிரச்சனைகள் ஏற்படும். இதனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது மிகவும் நல்லது. இதை அடுத்து துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் பகவானால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கு. மேலும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பெயர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் ஒரு சிலருக்கு உடல் நலனில் சில அக்கறை தேவைப்படுது. அதாவது நரம்பு தொடர்பான பிரச்சனை ஏற்படும் என்பதால் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. இதை தொடர்ந்து விருச்சிக ராசியில் 12வது வீட்டில் அதாவது விரைஸ்தானத்தில் புதன் அமர்வதால் உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவி இடையே சின்ன சின்ன வாக்குவாதம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு சில குடைச்சல்களை கொடுப்பாங்க. மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு காய்ச்சல் சளி என சில தொந்தரவுகள் ஏற்படும். அதே போல ஒரு சிலருக்கு நரம்பு பிரச்சனை, கை கால்கள் நடுக்கம், புத்தியில் தடுமாற்றம் இது எல்லாம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக இந்த பாதிப்புகளிலிருந்து தப்பிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வணங்குவது மிகவும் நல்லது. இதையடுத்து தனுசு ராசியின் 11வது இடத்தில் அதாவது லாபஸ்தானத்தில் புதன் அமர்கிறார். இதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக எதிர்பார்க்காத நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு யோகமான காலம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உங்களுடைய வீட்டில் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வீடு மனை நிலம் வாங்குவதற்கும் நிறைய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து மகர ராசியின் 10வது வீட்டில் அதாவது தொழில் ஸ்தானத்தில் புதன் அமர்வதால் உங்களுக்கு வீடு நிலம் வண்டி இது எல்லாமே வாங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் அரசியல்வாதிகளுக்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் உங்களுக்கு பண வருவாய் நடைபெறக்கூடிய ஒரு ஏற்ற காலம் அப்படின்னே சொல்லப்படுது. முக்கியமாக உங்களுடைய குடும்பத்தில் பல சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். அதே போல் கணவன் மற்றும் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உங்களுடைய தாய் வழி உறவினர்கள் மற்றும் தாய் மாமன் மூலம் சில நன்மைகள் கிடைப்பதற்கு இந்த காலகட்டம் உகந்ததாக இருக்குது. இதை தொடர்ந்து கும்பராசியின் 9வது இடத்தில் சனி மற்றும் சூரியனுடன் புதன் இணைந்து அமர்வதால் உங்களுக்கு சில நன்மையை கொடுக்கக்கூடிய அம்சம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வருமானம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த பக்கமாவது இருந்து உங்களுக்கு பணம் வந்து கொண்டு இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவைப்படுது. அதே போல் சில பேருக்கு புதிய வேலைகள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை தொடர்ந்து மீன ராசியின் 8வது இடத்தில் புதன் அமர்கிறார். இதனால் 8இல் புதன் மறைவது நல்ல அமைப்பு அப்படின்னு சொன்னாலுமே உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் சற்று கவனம் தேவைப்படுது. அதாவது தேவையில்லாத பேச்சுகளை குறைப்பது மிகவும் நல்லது. குறிப்பாக இடம் பொருள் அறிந்து பேசினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் வருவாய் நன்றாகவே இருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் சில பேர் மனை நிலம் வாங்குவதற்கு சரியான காலம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னே சொல்லப்படுது. அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒரு சிலருக்கு நரம்பு பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் ஒரு சிலருக்கு திடீர் யோகங்கள் மற்றும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. மேலும் உங்களுடைய குடும்பத்தில் பல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அப்படின்னே சொல்லலாம். எனவே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி வக்ரமடையக்கூடிய புதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும் என்பதை பற்றிய முழுமையான தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். தேங்க்யூ.